Hello viewers, I'm Maitli. In 8 max numbers exercise 1.5 second sum in the video. Question paarenga, there is a large square portrait of leader that covers an area 4489 cm². If each side has 2 cm liner, what would be its area? Nu kekkranga inga large square portrait nu paathu nariya per indha sum confuse pannikalam enna kuduthirukanga na oru portrait irukam அதோட ஏரியா வந்து 4489 கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்னா அதை சுற்றி இன்னொரு ஒரு இட்ஸ் 2 cm ஒரு லைனர், அதாவது ஒரு கவர் மாதிரி ஏதோ ஒன்று விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை சுற்றி ஒரு உங்களுக்கு ஃபோட்டோ ஃப்ரேம்னா பார்த்துருப்பீங்களா, ஒரு ஃப்ரேம் இது இருக்கும், அதை சுற்றி ஒரு ஃப்ரேம் இருக்கும். இதோட ஏரியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த இடத்தோட ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. இந்த இடத்தோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் ஸ்கொயர்லேருந்து ஸ்மால் ஸ்கொயரை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு இது ஏரியா வந்துடும். நான் ஸ்கொயர் மாதிரி வரையில, பட் இந்த ஒரு ஸ்கொயர் ஷேப்னு வச்சுட்டிங்கன்னா பிக் ஸ்கொயர்லேருந்து ஸ்மால் ஸ்கொயரை மைனஸ் பண்ணால் இந்த ஏரியா வந்துடும். ஸோ இதுக்கான ஏரியா நம்மளுக்கு தெரியும், 4489. பட் இதுக்கான ஏரியா நம்மளுக்கு தெரியாது. கொடுத்துருக்குறது 2 cm மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் சைடு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து இதோட ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ தான் இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இதை ஃபுல் சைடு தெரியறதுக்கு என்ன பண்ணோம், இதோட சைடு தெரிஞ்சால் தான் நம்ம இதோட ஃபுல் சைடை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2 இருக்குது. இந்த சைடு தெரிஞ்சால் அதோட இதை ஆட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போது இந்த சைடு தெரியணும்னா ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஃபார்மில் போட்டு நம்ம சைடை கண்டுபிடிக்கணும். அது எப்படி போடலான்னா, ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் ஈக்குவல் டு கொடுத்துருக்கிறது வந்து 4489. இப்போ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் வந்து ஏ ஸ்கொயர்னு நம்மளுக்கு தெரியும். ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 4489. ஸ்கொயர் ஈக்குவல் டுக்கு இந்த சைட் போச்சுன்னா ரூட் ஆகிடும். அப்படி வாச்சுன்னா ரூட் 4489 இருக்குது. ஸோ ரூட் 4489 வந்துச்சா, இப்போ இதை நம்ம ரூட் எடுக்கணும். ரூட் எடுக்குனா பெரிய நம்பர்னால் லாங் டிவிஷன் போட்டுட்டு தான் பெட்டரு. ஸோ லாஸ்ட்லேருந்து ரெண்டு ரெண்டாக நீங்கள் கமா போட்டுக்கோங்க. இந்த ரெண்டு நம்பர் தள்ளி ஒரு கமா. இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இங்கே போடுற நம்பரும் இங்கே போடுற நம்பரும் சேமாக தான் இருக்கணும். என்ன மல்டிப்ளை பண்ணால் இது வரும்னு பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா 6 6 நம்மளுக்கு 36 வருது. இப்போ பாருங்க நம்மளுக்கு 8 வருது. இது சப்ராக்ட் பண்ணால் மேலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா 89 வருமா. இப்போ பாருங்க இன்ட்டு 2 பண்ணிக்கிறேன். இது 6 2 12. இப்போது இங்கே போடுற நம்பரும் இங்கே போடுற நம்பரும் சேமாக தான் இருக்கணும். 9 வருதுன்னா 3 3 9 வரும். அப்புறம் 7 7 49 வரும். இப்போ 3 போட்டோன்னா இங்கே கண்டிப்பாக 3 × 3 பண்ணும்போது 3 தான் இருக்கும். இங்கே பெரிய நம்பர் இல்லை. ஸோ கண்டிப்பாக 7 தான் இருக்கும்ன்றது என்னால் கெஸ் பண்ண முடியுது. அந்த மாதிரி தான் நீங்களும் திங்க் பண்ணணும். 3 போட்டிங்கன்னா இங்கே 3 மல்டிப்ளை பண்ணணும். 3 1 3 தான் இருக்குது. இங்கே பெரிய நம்பர் இருக்கு இல்லையா, அப்போது பெரிய நம்பர் போட்டால் தான் வருன்றதுனால 7 எடுத்துக்கிறேன் நான். இப்போ 7 7 49 88 வருது. ஸோ கரெக்டாக வந்துருச்சு. 127 × 7 பண்ணால் நம்மளுக்கு 889 வருது. இப்போது ஏ சைடு என்ன வந்துருச்சு, சைடு 67 வந்துருச்சு. சைடு வந்து 67. இது வந்து ஸ்மால் ஏ வந்து நம்மளுக்கு 67 வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது பெரிய ஏன்னு எடுத்துக்கலாம், கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கிறேன். அப்போ கேபிட்டல் எவ்வளோ இருக்கும், இது கேபிட்டல் ஏன்னா இதோட சைடு, பெரிய லார்ஜ் ஸ்கொயரோட சைடு. அது பார்த்தீங்கன்னா 67 + 2 + 2 இருக்கும். ஏன்னா இந்த சைடு ஒரு 2 இருக்குது, அப்புறம் இந்த சைடு ஒரு 2 இருக்கு இல்லையா. ஸோ இந்த எல்லாமே சேர்க்கும்போது இங்கே 2வையும் இங்கே 2வையும் ஆட் பண்ணிட்டிங்கன்னா 67 + 2 + 2 ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது 71. ஸோ ஏரியா ஆஃப் அ பிக் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 71 × 71. ஸோ ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 7 1 7 7 7 49. இது பண்ணிங்கன்னா 5 0 4 1 வருது ஏ ஸ்கொயர். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், ஏரியா ஆஃப் த லைனர் வந்து ஏரியா ஆஃப் த area of big square minus area of small square. Area of a big square வந்து 5 0 4 1 − 4 4 8 9. இப்போ 5 0 4 1 − 4 4 8 9 சப்ராக்ட் பண்ணி பாருங்கள். 2 போயிடும், இது 3 ஆகிடும். இப்போ 5 இங்கேயும் பார்த்தீங்கன்னா 5, இது 4 ஆகிடுச்சு. ஸோ 552 வருது, 552 cm² வருது. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.